அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற ஃபாஸ்டான உலகத்தில் இங்கே பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை மாவு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ திடீர்னு மாவு தீர்ந்து போயிடுது. இப்போ கடைகள்லையும் கூட கிடைக்கிது மாவு ரெடிமேடாக. இருந்தாலுமே எப்போ பார்த்தாலும் இந்த இட்லியை மாவை வாங்கி நம்ம தோசையோ இட்லியோ ஊற்றி கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கே ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டுருது. ஸோ அது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக என்ன மாதிரி ஒரு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி முடிக்கிறதுக்குள்ளாரமே கரெக்டாக நம்ம வந்து மைண்டில் செட் ஆகிறது வந்துட்டு ரவா தோசை தான். ஸோ இந்த ரவா தோசையை பார்த்திங்கன்னா வந்துட்டு அதை பார்க்கும்போதே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதுனால சாப்பிடும்போதும் குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா அது வந்துட்டு மொறு மொறுன்னு இருக்கிறதுனால ஈஸியாக சாப்பிடக்கூடிய, அதாவது ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க இந்த ரவா தோசையை மட்டும். ஸோ ஏன்னா வந்துட்டு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பிட்றதே தோணாமலேயே ஒரு தோசையை வந்துட்டு சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட தேவையான பொருட்களை இப்போ பார்ப்போம். ஸோ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கக்கூடியது தான். எதுவுமே வந்துட்டு நம்ம முத நாளே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணுன்ற தேவை கிடையாது. இப்போ நினச்சா கூட ஒரு கால் மணி நேரத்துலேயோ அரை மணி நேரத்துலேயோ நம்மளால் இந்த ரவா தோசையை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியும். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரவா 1 கப். ஏன்னா அது ரவா தோசை அப்படின்றதுனால ரவையோட டாமினேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால் ரவா வந்துட்டு ரவை 1 கப் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எல்லா கடைகள்லேயுமே கிடைக்குது. இல்லை இப்போ நம்ம வந்துட்டு பச்சரிசி மாவு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது 1 1/4 கப். மைதா 1/2 கப். இதுதான் காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் நம்ம வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஹோட்டலில் எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த ஹோட்டலில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் புளிப்புத்தன்மை வந்துடும். ஏன்னா அவங்க எப்போ கரைக்கிறாங்க எப்போ ஊற்றுறாங்கன்னே தெரியாது. ஸோ காலையில் கரைச்ச மாவை கூட நைட்டுக்கு யூஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறோம். ஸோ எந்த ஒரு புளிப்புத்தன்மையும் இருக்காது, ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்டியாக வரும். ஸோ இந்த காம்பினேஷனில் தான் நம்ம வந்துட்டு கலவைகளில் இருக்கணும். ரவை 1 கப், அரிசி மாவு 1/4 கப், மைதா 1/2 கப். இதோட ரொம்ப முக்கியமானது தயிர் அல்லது மோர் 1 கப். இந்த தயிர்லேருந்து மோர்லேருந்து வர புளிப்பு தான் அந்த தோசைக்கு உண்டான புளிப்பு. இப்போ சாதாரணமாக நம்ம தோசை பார்த்திங்கன்னா முத நாளே அரைச்சி வச்சு அதை வந்து பெசரி வச்சு காலையில் புளிச்சு பொங்குற வரைக்கும் நம்ம வந்துட்டு வச்சுருந்தா தான் அந்த தோசையை நம்மளால் சாப்பிட முடியும். ஆனால் இந்த தயிர்லேயும் மோர்லேயும் இருக்கிற புளிப்பே இந்த ரவை தோசைக்கு போதுமானது. ஸோ அதுக்கு மேலே நம்மளோட புளிப்பு வந்து அதுக்கு சேரணுன்ற தேவை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதற்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னிங்கன்னா பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, ஜீரகம் இது எல்லாத்தையுமே, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இது எல்லாத்தையுமே பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வாணலில் போட்டு ஒரு தடவை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மாவில் சேர்த்து நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம். இதோட செய்முறையை இப்போ பார்ப்போம். ரவை, அரிசி மாவு, மைதா மாவு இது எல்லாத்தையுமே, தயிர் எல்லாத்தையும் இந்த 4ஐயும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் நல்லா நிறையாவே தண்ணி ஊற்றலாம். வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கை தாராளமாகவே இருக்கலாம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்துட்டு தண்ணி ஆகுதோ இந்த மாவு அந்த அளவுக்கு நம்மளுக்கு மொறுமொறுப்பான ரவா தோசையை நம்மளால் சாப்பிட முடியும். அதனால் நல்லா தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து தயிர் எடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி அந்த தயிரை கலக்கி அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக நீங்கள் மாவில் ஊற்றுங்க. ஏன்னா வந்துட்டு அந்த புளிப்புத்தன்மை கிடைக்கிறதுக்காக இஞ்சியை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா சின்ன சின்ன துண்டுகளாக, அதாவது சிறு சிறு வட்டங்களாக வரும்படி நறுக்கிக்கோங்க. ஒரு வாணலை வைங்க, அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க, வெள்ளை உளுந்த பருப்பு போடுங்க, மிளகு கொஞ்சம் வந்துட்டு அதை நுணுக்கியே போடலாம். ஏன்னா வந்துட்டு முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா அந்த தோசையிலேருந்து பிச்சு கூட நம்ம ஓரமாக வச்சுட்டு தான் சாப்பிட முடியும். அதனால் ஒரு 1-2 நீங்கள் நுணுக்கி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தோசையோடு நம்ம உடம்புக்குள்ளார போயிடும். இஞ்சி நறுக்கிக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. கலக்கி வச்சுருக்கிற மாவில் இந்த கலவை எல்லாத்தையும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அத்தனையுமே தூக்கி கொட்டுங்க. உப்பு போட்டுக்கோங்க. மாவில் கொஞ்சம் நல்லாவே தண்ணி விட்டுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மாவு வந்து சாதாரணமாக ஊற்றுற தோசை மாவுல மாதிரி கட்டியாக இருக்க தேவையில்லை. இது எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணியாகவே இருக்கலாம். அதாவது எந்த பதத்துக்கு இருக்கணும்னா மோரை போல் இந்த மாவு இருக்கணும். மோர் வந்துட்டு எப்படி குடிக்கும்போது அப்படியே தண்ணியை குடிக்கிறோம்
அதே மாதிரி இந்த மாவும் ரொம்ப தண்ணியாக இருக்கணும். இல்லைன்னா இந்த கண்ணு கண்ணாக வந்துட்டு தோசையில் வந்துட்டு ஓட்டை வராது. அதுதான் இதோட அழகே. இந்த ரவா தோசையோட அழகே பார்த்திங்கன்னா ஓட்டையாக இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த ரவா தோசையை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா அந்த தோசையோட ஓட்டை வராது. அதுதான் பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து தோசையை ஊற்ற ஆரம்பிங்க. ரவா தோசையில் வந்துட்டு மாவை தயாரிக்கிறதுன்றது வந்துட்டு 50% தான். மீதி இருக்கிற 50% வெற்றி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தோசையை ஊற்றி எடுக்கிறதுல தான் இருக்குது. சாதாரணமாக வீட்டில் இருக்கிற தோசையை ஊற்றுற மாதிரி நடுவில் ஊற்றி சுற்றி தேய்க்க முடியாது. இது எப்படி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். ஊற்றும் போதே தோசை வடிவத்தில் வர மாதிரி நீங்கள் ரவுண்டாக ஊற்றக்கூடாது. ஊற்றின பிறகு நம்ம தேய்க்கவும் முடியாது, ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால தேய்க்கவும் முடியாது. இது வந்துட்டு வட்டமாகவே இருக்கக்கூடாது இந்த தோசை, அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் முடிஞ்சதுன்னா தோசைக்கல்லில் காஞ்ச உடனே நீங்கள் கொஞ்சம் கையில் தோசை மாவை எடுத்து இப்படி தெளிக்கணும். நம்ம எப்படி வந்துட்டு காலையில் வாசலில் தெளித்து கோலம் போடுவோம், அதுக்கு முன்னாடி தண்ணி தெளிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி கொஞ்சம் வந்துட்டு கையில் எடுத்து இப்படி தோசைக்கல்லில் தெளிச்சிங்கனாவே அதுவே போதுமானது. அப்படி இல்லை எங்களால் கையை எடுத்து ஒவ்வொரு தடவையும் தெளிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தோசை எப்படி ஊற்றுவீங்க, நடுவில் கல்லில் ஊற்றி சுற்றிலும் தேய்ப்போம், பெரிய வட்டமாக அப்படியே இழுத்துட்டே போவோம். ஆனால் இந்த தோசையில் வெளிவட்டத்திலேருந்து உள்வட்டத்துக்கு வரணும், அதுதான் வந்துட்டு இதில் இருக்கிற சூட்சமும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் தோசையில் ஊற்றாமல், தோசைக்கல்லில் நடுவில் ஊற்றாமல் சுற்றிலும் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடுவில் வந்துட்டு அதுவாகவே ஃபில்லப் ஆகிக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றுங்க, திருப்பி போடுங்க, திரும்ப எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் மொறுமொறுப்பாக வர வரைக்கும். கொஞ்சம் அதிகமான தீயிலேயே வச்சு ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஊற்றி எடுத்து ஒரு தேங்காய் சட்னியோட, அல்லது இதுக்கு ரொம்ப சரியான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா காய்கறி சாம்பார், எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வைப்பாங்க, அதை வந்துட்டு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்டாலுமே கொஞ்சம் லேட்டாகி சாப்பிட்டாலுமே நம்ம ஒரு அருமையான டிஷ்ஷை வந்துட்டு சாப்பிட்றது ஒரு மன திருப்தி கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், வீட்லேயே செய்யலாம் ரவா தோசை. எல்லாருமே ரவா தோசை அப்படின்னு சொன்னாலுமே ஹோட்டலுக்கு தான் போகணும் அப்படின்றது கிடையாது, அதனால் ரவா தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட லைக்கையும் உங்களோட சப்ஸ்கிரைபையும் எங்களுக்கு கொடுங்க, எங்களோட சேனலுக்கு மிகவும் நன்றி. உங்களோட ஆதரவுக்கும் மிகவும் நன்றி. வணக்கம்.